சுனாமி வந்துருச்சு இல்ல சுனாமி என்ன சொன்னாங்க 50000 யாருக்கு மேல கஃபன் துணி கஃபன் துணி அனுப்புங்க கஃபன் துணி இல்ல எத்தனையோ ஜவுளி கடை ஓனர் என் கண்ணால பார்த்த கஃபன் இல்லாம கபருக்கு போனாங்க கஃபன் துணி இல்ல உள்ள வச்சா மண்ண போட்டாங்க ஜவுளி அதாவது நலக்கடை ஓனர் கஃபன் இல்லாம கபருக்கு போனே கஃபன் துணி கூட உத்தரவாதம் இல்ல சகோதரர்களே கஃபனோட வந்தியா எல்லாம் கபர்ல கேட்க மாட்டான் அமலோட வந்தியா मरकामी ஜபாங்க சரியா தான் எதை செஞ்சா சரியா தான் செய்வோம் பேரை சரியா தான் வெச்சோம் பாத்தீங்களா சுனாமிக்கு மூணுத்லயா சுனா நாவண்ணா மீனா சுனாக்கு என்ன அர்த்தம் யார் எல்லாம் சுகதாக்களாக்க நாடினானோ அத்துனை பேரை அல்லாஹ் ஷஹீத் ஆக்கிட்டான் நடுவுல நாவண்ணா யார் எல்லாம் நாசமாக்க நினைச்சானோ அத்துனை பேரை நாசமாக்கிட்டான் கடைசி எழுத்து மீனா மிஞ்சினவனே அல்லாஹ் பயந்து போ சரியா தான் வெச்சா அந்த கடல் இன்னும் இருக்கு அந்த அலை இன்னும் இருக்கு அலை கடலை அலையாக்கி அலையை சுனாமி ஆக்கி அல்லாஹ் இன்னும் இருக்கான் அவன் கையில ஆட்சி அவன் கையில கடல் அவன் கையில காத்து அவன் கையில நெருப்பு அவன் கையில பூமி ஏன்னா அவன் தான் படைச்சா பூமியின் பாஷா அல்லாஹ் தான் தெரியும் நெருப்பு பாஷா அல்லாஹ் தெரியும் ஏன்னா படைச்சது அவன் தான் கடல் பாஷா அவனுக்கு தெரியும் நிஜா இல்லையா ஹைர் மீரான பெரியாலி சகோதரே இப்ப அந்த புள்ள மூத்து என்ன ஆச்சு அடக்கிட்டாங்க அதனால மீரான பெரியாலி சகோதரே மூணு பொம்பள புள்ள கிடைச்சா சொர்க்கம் வாஜிவாகிறது ரசூல் சல்லா சொன்னாங்க ஒரு பொம்பள புள்ள கிடைச்ச உடனே அல்லாஹ் ஒரு மலாயிக்கா உடனே அனுப்புறான் அந்த மலாயிக்கா வந்து யஸுப்புல் பரக்கத தஃபா உச்சம் தரந்து உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டு கொட்டு கொட்டறான் கொண்டு துஆ செய்றானே யா அல்லாஹ் பலகீனமான ஒரு தாய் பலகீனமான ஒரு புள்ளைய பெற்றிருக்கான் இந்த பிள்ளைக்கு பரக்கஷே இந்த பிள்ளை இப்ப வீட்டுக்கு போக போகுது தந்தை பாரம்பரியக்கு போறாரு தந்தைக்கு பரக்கஷே இந்த பிள்ளை பெரியாளாய் திருமணம் முடிச்சா அந்த கணவனுக்கு பரக்கஷே ஆக இந்த பெண் பிள்ளை மௌத் வரை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கு எல்லாம் பரக்கஷே யா அல்லாஹ் என்ன துஆ செஞ்சு மலாயிக்கா போறாரு இந்த துஆ ஆம்பள புள்ளைக்கு இல்ல பாத்தீங்களா அதனால தான் கல்யாணம் முடிக்க முந்தி நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் கல்யாணம் முடிச்ச பிறகு பரக்கத்து வரதா இல்ல சொல்லுங்க முடிக்காதவங்க கல்யாணம் முடிச்ச பிறகு பரக்கத் பாய் தெரியுதா இல்லையா இருந்தது போயிச்சா பரக்கத்தானே புள்ள கிடைச்சா அதை விட பரக்கத் ஆனா நிறைய பேருக்கு தெரியா சொல்ற ஹஸ்ரத் நான் கல்யாணம் முடிக்கும் போது இந்த மாதிரி வசதியா இருந்தா நல்ல ஒரு இடத்துல முடிக்கிறேன்டா இது முடிச்சாட நாரியா இருக்கு இல்ல 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 கல்யாணம் முடிச்சதால தான் பரக்கத் ஏன் தெரியுமா அந்த பிள்ளை பிறந்த உடனே செய்த துஆ அந்த துஆ வேலை செய்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸஹாபி வந்தாரு யா ரசூலுல்லாஹ் பிரச்சனையா இருக்கு பஞ்சமா இருக்கு கஷ்டமா இருக்கு திருமண முடிவாங்க ஏ அவ மனைவி வந்துட்டா மாஷாஅல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத் உண்டா கை மீரான பெரியாரே சொல்லே இப்ப கோள புள்ள கிடைச்சிச்சா அடுத்து சொல்றா வயஹபுலி மையஷாதுக்கு அடுத்தது நான் எந்த கணவன் மனைவி நேசிக்கிறேனோ அவர்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா ஆம்பர புள்ள அதனால இப்ப என்ன பொம்பளை ஆக்கறது யார் அல்ல ஆம்பளை ஆக்கறது அல்ல அழகு ஆக்கறது அல்ல கருப்பு ஆக்கறது அல்ல அதனால பொறாமை எந்த அளவாயிருச்சுங்களா பாரம் அஞ்சும் அவ்வளவு புள்ள பொம்பளை புள்ளையில பறக்கத்து இருக்கு கை ஆம்பளை புள்ளை மாஷா அல்லாஹ் தந்தையான சில பேர் சொல்லுவான் எனக்கு மூணு ஆம்பளை புள்ள நான் நீட்டியும் படுப்பேன் நிமிந்தும் படுப்பேன் எனக்கு யாரும் இல்ல ஆம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல்லாட்டி நீட்டி படுக்க விட மாட்டான் நிமிந்து படுக்க விட மாட்டான் சுருங்கி படுக்க விட மாட்டான் என் பிள்ளையார நான் பாடுற பாடு நான் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரானா கேட்டா உங்களா போட ஏன் அப்படின்றா ஏண்டா ரெண்டு மணி ஆயிடுச்சுல்ல இப்ப அதுக்கு என்னன்றீங்க போச்சா பாதி மரியாதை போச்சா போச்சா சும்மா இருக்க மாட்டான் சும்மா இருக்க நொச்சி நொச்சி நீங்க போகாத போக போயிட்டான் பாதிதான் போச்சு ஏற்கனவே இந்த பொஞ்சாதி நம்ம பக்கம் பேசவே மாட்டானா அவ போட்ட போடல இருந்த மரியாதை முழுசா போச்சு போச்சு மேலான பிரியாலே சோதரர்களே அப்போ இது பொறாமப்படுற விஷயம் இல்லை அல்லாஹ் கொடுக்குற அதனால பொறாமப்படுறாய் யாட வளர்ச்சியும் கண்டு பொறாமப்படாய் என்று அல்லாஹ் வளர்க்கிறான் அல்லாஹ் கொடுக்குறான் யாருக்கும் தடுக்க இயலாது எவன்ட வளர்ச்சியை விட
நினைச்சா இல்லையா ஒரு நிர்வாகம் இருக்கும் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் எவனும் கிடக்க மாட்டான் ஒரு நிர்வாகம் சேரும் நல்ல உலமாக்களை கொண்டு வந்து நல்ல ஒரு சேவிசை செய்ய போல இப்பதான் ஒரு பொறாம அவனோட பேரா போகுது என் பேர் போகும் போச்சா சில பள்ளிகளை பாருங்க சில பள்ளிகளை பிரச்சனை அது வேற விஷயம்